ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் அவர் வந்து, சார் நான் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறோன்னு தெரியல, நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருகிட்ட போய் கேட்குறார். அவர் குரு சொன்னார், என்னப்பா ஆச்சு, எனக்கு எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது, நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பையும் வில்லையும் கையில் கொடுத்தார். அம்பையும் வில்லையும் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்தை நோக்கி அடிப்பா அப்படின்னு சொன்னார். இவர் நல்ல அந்த வட்டத்தை நோக்கி குறி வைக்கிறார், அடிக்கிறார். நேராக போகிறது அம்பு அந்த கரெக்டாக அந்த வட்டத்தில் போய் நிற்கிது. ஏன் நடக்கலைன்னு சொன்னியே, இதான் நடந்துருத்தே அப்படின்னா, ஆமாம் சார் நடந்துருத்து அப்படியே. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா இப்பாடி அப்படின்னார். திருப்பி எடுத்தார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட எடுத்து டப்புன்னு விடுறார். நேராக போகிறது, ஒரு காத்தடிச்சது லேசாக அம்பு நேராக இன்னொரு இடத்துல போய் விடு. ஐயோ அதே இடத்து தான் குறி வச்சேன், அதே அம்பு தான், அதே இது தான், ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய கர்மா, நீ செய்த நல்ல தீய பலன்கள் காத்தாக வந்துடுது. அந்த அம்பு தொலைச்சிட்டு போகும்போது லேசாக அந்த காற்று விசை ஜாஸ்தியாச்சு, விஷயம் மாறிடுது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்மா சில மாறுதல்களை கொடுக்கும். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்க மாறும், அப்போது அது மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நிச்சயமான உன்னுடைய குறியும் உன்னுடைய கோலும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த கர்மாவை வெல்ல முடியும். நீ காலத்தையும் நேரத்தையும் பொறுத்தடிச்சேன்னா வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்தார். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.